வணக்கம் மக்களை, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வரப்போகுது. ஸோ என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டோடைய ஸோ எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் டவரில் வரப்போகுது. ஸோ ப்ளஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்கின் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து பெய்டு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டோடைய என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மைஸ்டர் ஷாப் வரப்போகுது. ஸோ நிறைய வந்து ஈவெண்ட்லாம் வரப்போகுது, 100% வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நண்பா. ஸோ மைஸ்டர் ஷாப் வந்து வரப்போகுது. ஸோ விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மேல் காஸ்டியூம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஸோ பைக்கோடைய ஸ்கின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீப்போடைய ஸ்கின்னு ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஸோ இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணி இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சர்வருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் வந்து வரப்போகுது. ஸோ அந்த டாஸ்க்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணி இந்த ரிவார்ட்லாம் கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. நெக்ஸ்ட் வீடியோவை இப்போ தான் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இது போல் நியூ வீடியோ போட்ட உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் கைஸ். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நைட்டு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் டவரில் வரப்போகுது. ப்ளஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்டி ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகுது. உண்மையுமே வேறு லெவல் தான். ஸோ நம்ம சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரிவார்ட்ஸ் கொடுத்து வந்து வரப்போதா, ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 4 ரிவார்ட்ஸ் கொடுத்து வரப்போதுன்னு தான் இப்போ வந்து டவுட் வந்து நமக்கு. ஏன்னா வந்து 3 ரிவார்ட்ஸ் கொடுத்து வர மாதிரி தான் வந்து காமிச்சிருக்கானுங்க. ஸோ அப்படி ஒரு வேளை வந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ மாஸ்க்கும் வரும் போலக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிவிடுவானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த இந்த எமௌண்ட்டு காண்டி பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். இந்த ஃபிஷ் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு இல்லை. இது எடுக்கணுனாக்கா எவ்வளோ டைமண்ட் செலவாகும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை நண்பா. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான டைமண்ட் வந்து பிடுங்குவாங்க. ஸோ நம்ம பண்டில் வந்து ஒர்த்தானு கேட்டிங்கனாக்கா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான பண்டில் தான் நண்பா. கண்டிப்பாக வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஆனால் டைமண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமாக வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஓகேனாக்கா தாராளமாக எடுக்கலாம் நண்பா. ஸோ மற்றபடி வேணும்ல. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17-18 வந்து பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்டோடைய அனிமினேஷன் எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீலில் வந்து விட போகிறானுங்க. ஸோ உண்மையுமே வேற லெவல் தான். ஸோ இந்த ஒரு எமௌண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இந்த எமௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீலில் வந்து வரப்போகுது. ஸோ 100% வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ப்ளஸ் பேனோடைய ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்கானுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேனோடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட் வீலில் வரதுக்கு வந்து பாசிபிள் கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேனோடைய ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எதனா ரிவார்ட்ஸ் வந்து வரதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேறு எதனா ரிவார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ளஸ் கூடவே வந்து ஆட் பண்ணுவானுங்க. ஸோ இந்த விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டோடைய ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எப்படி இருக்குது, ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணி இந்த ரிவார்ட்ஸ்லாம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் காஸ்டியூமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் காஸ்டியூமு, பேனோடைய ஸ்கின்னு, பைக்கோடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் ரிவார்டாக வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷின் வந்து கொடுப்பானுங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறானுங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த பேனோடைய ஸ்கின் வந்து உண்மையிலுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பைக்கோடைய ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. என்ன ஒன்றாக்கா நம்ம சர்வருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக டவுட் வருது. ஏன்னா நம்ம சர்வரை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா வச்சு செய்கிறது தான் பார்ப்பானுங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், கொடுப்பானலாம் இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி மிஷின் வந்து கொடுப்பானுங்க. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணினாக்கா ஸோ இந்த ப்ரீடு அந்த சாரி இது டோக்கன் பேர் ஞாபகம் வரல. ஸோ இந்த டோக்கன் வந்து ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிட்டார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்கிறது பெர்முடா மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரீட்மேன் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கும் மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ இந்த கிட்டார் இருக்கிற இடத்துலலாம் போயிட்டு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டோக்கன் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்கானுங்க. ஸோ இந்த டோக்கனெல்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைல் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இதில் இருக்கிற ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிடலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டமான ஈவெண்ட்லாம் கிடையாது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறானுங்க. ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எது பேசிகிட்டு இருக்கு இங்கே வந்து பாருங்கள். ஸோ இந்த பிரீட்மேன் டோக்கன் வந்து இங்கே கலெக்ட் பண்ண உடனே ஒரு 20 கலெக்ட் பண்ணிங்கனாக்கா இந்த ஃபஸ்ட்டு பூட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா எதனா ரிவார்ட்ஸ் கொடுப்பானுங்க போலக்குது. ஸோ என்ன ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்லாக் பண்ணால் தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூட்டாக வந்து நீங்கள் 20 டோக்கன் வந்து கலெக்ட் பண்ண உடனே ஒவ்வொன்றா வந்து அன்லாக் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அதில் என்ன ரிவார்ட்ஸ் இருக்குதோ இல்லை வந்து டைமண்ட் ராயல் வவுச்சராக இருக்கலாம் இல்லை வெப்பன் ராயல் வவுச்சராக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா ரிவார்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ ஆனால் ரிவார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்கானுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டோக்கன் கலெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுலக்கு ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுமே கிடையாது, டெய்லி கொடுக்குற டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை இருக்கிற இடத்துலாம் வந்து இந்த டோக்கன் கிடைக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கானுங்க. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் கொடுக்க போகிற ரிவார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ரிவார்ட்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து விட்டுட்டானுங்க. ஸோ விண்டர்லாண்ட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் பண்ணிட்டானுங்க. ஸோ நம்ம சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்மாக வரப்போகுது. ஸோ வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ எக்கச்சக்கமான டைமண்ட்ஸ் தான் வந்து செலவாகும். ஸோ மற்றபடி வரல இந்த பண்டல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த பண்டல் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. எனக்கு அந்த பேண்ட்டை விட பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மண்டையில் இருக்கிற வீக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு லைட்டாக டவுட்டாக இருக்குது, சொல்ல முடியாது. இதையே கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாலும் கொடுப்பானுங்க, இல்லை வேறு எதனா ரிவார்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுக்குறது வந்து பாசிபிள் இருக்குது. ஸோ இது நம்ம கையில் இல்லைன்னா ஸோ கரீனாக்காரன் கையில் தான் இருக்குது. ஏன்னா கரீனாக்காரனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வச்சு செய்கிறதுக்குமே வந்து காத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து இதில் இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க. அதில் கண்டிப்பாக மாற்றுக்கிறது இல்லை. கண்டிப்பாக நம்ம சர்வருக்கு வந்து பேனோடைய ஸ்கின் கொடுத்துருவானுங்க. இந்த பைக்கோடைய ஸ்கின்னு தான் கொடுப்பாங்களான்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஜீப்போடைய ஸ்கின்னு அப்படிலாம் இந்த மான்ஸ்டர் ட்ரக்கோடைய ஸ்கின் வந்து கொடுக்குறது வந்து பாசிபிள் இருக்குது ரெண்டுதில் எதனா ஒன்று. ஸோ பேட்டோடைய ஸ்கின்னு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பானுங்க. ஸோ மற்றபடி வரல இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரீ ஃபயர் சம்மந்தமான நியூ ஈவெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கைஸ். பாய், தேங்க்யூ கைஸ்.